வெல்கம் டு தித்திக்கும் தீபாவளி. தீபாவளின்னு சொன்னடனேயே நம்ம மைண்டுக்கு முதல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான ஸ்வீட்ஸும் காரமும் தாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் வந்து விதவிதமாக என் வீட்டில் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு என் கையால் என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பட் அந்த கவலை இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாங்க. பிகாஸ் நம்ம ஷோ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கு. தித்திக்கும் தீபாவளி தினமுமே நம்ம ஒரு ஸ்பெஷல் செஃப்பை கூப்பிட போகிறோம். அவங்க நமக்காக வந்து விதவிதமான ஸ்வீட்ஸ் அண்ட் காரத்தை செஞ்சு காட்டி அசத்த போகிறாங்க. அதை அப்படியே என்ன மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு காட்டி அசத்த போகிறீங்க. ஸோ இன்னைக்கு யார் நமக்காக காத்துட்ருக்கா, என்னென்ன டிஷ் எல்லாம் நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஷெஃபை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஷெஃப் திருப்பழனி அவர்கள். ஹாய் ஷெஃப், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கேன்னு மட்டும் ஒரு வார்த்தையில சொல்லிட கூடாது. நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா வந்து தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்க வந்து இன்னைக்கு என்ன ஸ்வீட்டா காரமா இல்ல ரெண்டுமே செஞ்சு காட்ட போறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆக்சுவலா தி பெஸ்ட் அக்கேஷன் அப்படின்னா தீபாவளி சொல்லலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பண்டிகை அப்படின்னாலே ஸ்வீட் தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாதுஷா. சூப்பர் ஷெஃப். யா, பாதுஷா செய்ய போறோம். தென் ஒரு ஸ்வீட், தென் அதுக்கப்புறம் ஒரு கார். பாதுஷான்னு சொன்னடனே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சுங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அது ஸ்வீட்டு. ஸோ அது எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பாதுஷா தேவையான பொருட்கள் மைதா 1/2 கிலோ, சோடா மாவு 2 கிராம், வனஸ்பதி 200 ml, சர்க்கரை 1 கிலோ, குங்குமப்பூ 2 சிட்டிகை, ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, பால் சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. பாதுஷா எப்படி பண்றது அப்படின்னு பாத்துடலாம். எங்க அம்மா எவ்வளவோ வாட்டி பாதுஷா பண்ணிருக்காங்க, நான் நேர்ல பார்த்ததே இல்ல சார். அப்படியா? நிஜமா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாதுஷா எப்படி பண்றது அப்படின்னு நான் நேர்ல பார்க்க போறேன். யா, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே சார். சோ இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நிஜமா இவ்வளவு தான் தேவைப்படுமா பாதுஷா பண்ண? அதான் நம்ம கம்மியா பண்றோம் அப்படினா இந்த அளவு போதும். நிறைய பண்றோம்னா அது அப்படியே இல்ல சார். நம்பர் ஆஃப் வெறும் மாவு அந்த இன்கிரிடியன்ஸ். ஆமா, அவ்வளவுதான். அது இவ்வளவு தான் தேவையா? ஸ்வீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷனான இன்கிரிடியன்ஸ் எதுவுமே இருக்காது. அதோட பதம், அதோட டெக்ஸ்சர் நம்ம செய்யற முறை தான். அதை நம்ம கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம் அப்படினாலே உங்களுக்கு ப்ராப்பரா வந்துரும். ஓகே செஃப். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப். நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அதிலே வந்து தண்ணி, நம்ம எவ்வளோ சுகர் இருக்கோ அதோட கொஞ்சம் கம்மியாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். செஃப் இப்படியெல்லாம் குத்து மதிப்பாக சொன்னால் என்ன மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு புரியாது. எவ்வளோ சர்க்கரை எவ்வளோ தண்ணி பாருங்கம்மா. தெரியுதா இல்லையா சர்க்கரை இருக்கா? அது அப்படியே மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதோட கொஞ்சம் கம்மியாக அப்படியே ரெடியாகிடும். ஓகே. ஸோ சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அது நல்லா குக் ஆகி ஓகே உங்களுக்கு அந்த ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அப்படியே ஸ்லோ ஃபயர்ல அது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். தென் இந்த சைடு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே சார். சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சு, ரெடி ஆகிட்டே இருக்கு. ஓகே சார். தென் இதை அப்படியே லைட்டாக கிண்டுங்க. இதுக்கு டைம் எதுவும் இருக்கா சார்? இவ்வளோ டைம் ஆகும் பால் ஆகிறதுக்கு? பதம், நம்ம அந்த கம்பி பதம் தான், அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கிறோம். ஓகே, லைட்டாக அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் நல்லா மேலாக வரும். ஓ, நம்ம அப்போ எடுத்துடலாம். இது வந்து காய்ச்சின பாலா இல்லை காய்ச்சது? காய்ச்சின பால். காய்ச்சின பால். ஓகே. தென் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைதா. ஓகே. இதில் மைதா மாவு, மைதா வந்து சலித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே சார். அடுத்ததாக இதில் வந்து நம்ம வனஸ்பதி. ஓகே சார். வனஸ்பதி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமா குக்கிங் சோடா. இதுலயே வந்து நம்ம தண்ணி, அதாவது எவ்வளவு வனஸ்பதி ஆட் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். தென் ஆட் பண்ணிட்டு சலிச்சு வச்சிருக்கிற மைதா, குக்கிங் சோடா, வனஸ்பதி, அதுக்கு ஈக்குவலான தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது ரொம்ப வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே லைட்டா அப்படியே மெதுவா மாவை நம்ம கலக்கணும்.
இந்த மாதிரி பதம் இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது தான் உங்களுக்கு நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த புரோட்டா மாவு இப்போ செய்கிற மாதிரி போட்டு அதை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மெதுவாக பதமாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக ப்ராப்பர் டெக்ஸ்சரோடு கிடைக்கும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை கரெக்டாக தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது ஹார்டாக இருந்தால் பரவாயில்லையா செஃப்? இல்லை, ஹார்டாக இருக்காது, அதான் நம்ம அது மெதுவாக தானே இப்போ பிறட்டுறோம். இதில் பாருங்கள், நம்ம இந்த மில்க் சேர்த்ததுனால மேலாக அந்த டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் சுகர் சிரப்பில். ஓகே, அதெல்லாம் நம்ம அப்படியே. இது வந்து பொதுவாக நம்ம எப்போ சுகர் சிரப் பண்ணாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே செஃப், நீங்கள் சொன்னது உண்மைதான். இங்கே பாருங்க, இவ்வளோ அழுக்கு வந்துருச்சு. ஆமாம்மா, நானே உள்ளார ஸ்டோரியாக சொல்லியிருந்தேன், உண்மைதான்மா அது. ஓகே, இப்போதான் நான் கண்ணால் பார்த்து அதை நம்புறேன். அதான் அதான். ஸோ உங்களுக்கு இந்த டஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஸ்லோ ஃபயரில் அது குதிக்கிட்டோம். ஓகே செஃப், இதில் குங்குமப்பூ லைட்டாக போட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான், நம்ம மேலாக நம்ம பாதுஷாலே வைப்போம். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தென் இது இல்லாமல் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. ஓகே செஃப், கம்ம கம்மான்னு இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம். தென் இந்த சைடு வந்து உங்களுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். ஓகே செஃப், இப்போ இந்த மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும்ல? ஆமாம், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஆமாம், ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்ட் ஆயிடுச்சு. தென் இதை வந்து நம்ம அகைன் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டாக அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக உருட்டி ஒரு தட்டு தட்டிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ நடுவில் வந்து சின்னதாக ஒரு சின்னதாக டிப் பண்ணிக்கலாம். ஓகே செஃப், அப்போ நான் ஒன்று உருட்டி பார்க்கவா? பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் சேர்க்குறோம் இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு வந்து கண்டிப்பாக எந்த எபிசோடை எங்கள் அம்மா பார்க்குறாங்களோ இல்லையோ இதை கன்ஃபார்மாக அவங்க பார்த்தே தீரணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். ஆ, இப்போ நான் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன். இது ஒரு குழந்தையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அதாவது இது வந்து ஒரு மினி பாதுஷா. ஆ, நம்ம பெருசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கலாம். தென் இங்கே பாருங்கள், ஒரு ஒரு அப்படியே ரெண்டு கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் வந்து வடை மாதிரி போடுவாங்க. நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு பண்ணுவாங்க. அதான் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எப்படி விருப்பப்படுறோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ அடுத்து இதில் போட்டுருவோம். அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்குமா? ஸ்லோ ஃபயரில் இருக்குது, ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உங்களுக்கு. அதாவது நம்ம நார்மலாக சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும் பாதுஷாக்கு. ஓகே செஃப், ஸோ ஒரு சைடு வந்து சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே செஃப், நமக்கு வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இது வந்து ஆயில் வந்து ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும், இளம் சூடாக இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. லைட்டாக லைட்டாக புரிஞ்சு வரும் பாருங்க, அதான் பதம். ஓ, இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ். அப்படியே ஸ்லோ ஃபயரில். ஓகே செஃப், பாதுஷா பண்ணுறது இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். ஆமாம், இளம் சூடு மேக்ஸிமம். நம்ம ஸ்வீட்ஸ் எறது எல்லாமே ஆயிலில் டீப் ஃப்ரை எது எது பண்ணுறோமோ அது எல்லாமே சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம இப்படி பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஓகே செஃப், எதனால் அப்படி, அதுக்கு என்ன காரணம்? உள்ளார இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் கவர் ஆகி நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்ல. ஓ, நமக்கு ஃபயர் நிறையா வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே குக் ஆயிரும். பட் வந்து இது ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது. ஓகே செஃப்,
நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பவே இந்த சக்சஸ் ரேட் உங்களுக்கு கிடைச்சிருச்சா செஃப்? பலகாரத்துல எல்லாம் அதாவது ஜென்ரலா பலகாரமா இருக்கட்டும் குக்கிங்கா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம கரெக்டா ஃபோக்கஸ்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதை ஈஸியா பண்ணிடலாம். அப்படியே பொறுமையா குக் ஆகட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம், அவர் பாட்டுக்கு குக் ஆகி வரட்டும். இது வந்து ரெண்டு மட்டும் உப்பி வந்திருக்குச்சு, அது நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதா? கரெக்ட்டா நம்ம ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே, இந்த process slow process தான், பட் கரெக்ட்டா அது பொறுமையா புரிஞ்சு நல்லா ப்ராப்பரா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். தென் அதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம சுகர் சிரப்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டோம் அப்படினா ஒரு சூப்பரான பாதுஷா அருமையா ரெடி ஆகும். ரொம்ப அருமையா சூப்பரா நம்மளோட பாதுஷா ஒரு பக்கம் வந்து எண்ணெயில வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சுகர் சிரப் ரெடி ஆனதுனால நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து எடுத்து போட்டுடலாமா பாதுஷா எல்லாம் ரெடியான நம்ம செஃப்ல கேட்டுடலாம். ஓகே செஃப், ரெடி ஆச்சு. அதாவது 10 ல இருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃபயர், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதை நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிடறோம். இப்பவே டெம்ப்டிங்கா இருக்கு பாக்கிறதுக்கு, குண்டு குண்டா அழகா இருக்கு. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆறணும் அப்படியே அது உங்களுக்கு இப்ப பஃபியா இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் அப்படியே அமுகி வரும். ஓ ஓகே சார், கொஞ்சம் ஆறணும். இப்பவே வாசனை சூப்பரா வருது செஃப். வெரி குட்மா, சூப்பர்மா. அவ்வளவுதான், நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே செஃப், இது வந்து ஏன் நம்ம எடுத்து டைரக்டா சுகர் சிரப்ல போடல, அந்த ஆயில நம்ம ஃபில்டர் பண்ணணுமா சார்? ஆமா, உங்களுக்கு நார்மலா வந்து நம்ம எண்ணெயில இருந்து எடுக்கிறப்ப ஃபுல்லா எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஓகே உங்களுக்கு சுகர் சிரப்பும் வந்து இப்ப எல்லாம் சூடா இருக்கு, சூடு இருக்கணும் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இந்த எல்லாம் சூடா இருக்கிற சுகர் சிரப்ல சேர்த்துடலாம். இப்ப ரெண்டுமே வந்து நமக்கு இளம் சூடா இருக்கணுமா? ஆமா. ஓகே செஃப், இது லைட் சூடா இருக்கு. இப்பதான் செஃப் நான் வந்து இந்த ஷோலயே முக்கியமான கேள்வியை நான் கேட்க போறேன். கேள்வி கேட்டு நீங்க அசந்துருவீங்க. இப்ப நம்ம இதை எப்ப சாப்பிடலாம் நினைச்சேன், இந்த கேள்வி கேட்பீங்க. அதுதானே செஃப் ரொம்ப முக்கியமான ஓபனிங்ல இருந்து, அதானே? ஆமா, கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க அப்படினா ஓகே, உங்களுக்கு நல்லா டிப் ஆகி சிரப் எல்லாம் உள்ள போய் ஒரு பக்காவா பாதுஷா ரெடி ஆயிடும். ஓகே, வெரி குட். இப்போ இந்த பாகெல்லாம் வந்து ஃபுல்லா அப்சார்ப் ஆயிடுமா? இல்ல, ஃபுல்லா இல்ல, உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு தான் அப்சார்ப் பண்ணும். தென் அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம உருண்டையை போட்டுட்டு நம்ம திருப்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வேற ஏதாவது ஜென்ரலா சுகர் சிரப் வந்து மீதி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு லெமன் ஜூஸ் பண்றோம், வேற ஏதாவது நம்ம ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் பண்றப்ப சுகர் சேர்ப்போம், அதுக்கு பதிலாக அந்த சிரப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் ஜாமுன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சிறப்பான டிப் இது, சுகர் சிரப்பை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். ஸோ கரெக்ட், கண்டிப்பாக வந்து இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஓகே சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா சுட சுட நம்மளோட பாதுஷா வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. ஓகே சார், நான் எடுத்து வச்சாச்சு. தென் மேலாக கொஞ்சமா நம்ம ஓகே சேஃப்ரான், இன்னும் கொஞ்சம் சேஃப்ரான் போடுறோம் லைட்டா. ஓகே சார், அதாவது ஒரு சில பேர் வந்து அந்த தேங்காய் பூ போடுவாங்க, தென் அதுவும் நம்ம சேர்க்கலாம், சும்மா ஒரு கார்னிஷ். ஓகே சார், கொஞ்சமா பாதாம், இது வந்து நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற பாதாம். ஆமா, தென் பிஸ்தா, நமக்கு என்ன விருப்ப நட்ஸ் இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, சோ இதுக்காக தான் இந்த குட்டி பள்ளத்தை நீங்க ஏற்படுத்துனீங்களா சார்? ஆமா. ஓகே சார், நடுல நம்ம ஹோல்ஸ் அத ஓட்ட போட்டு நம்ம பண்ணலாம். எல்லாமே ஓவர் டேஸ்ட், ஒவ்வொன்னு ஓவர் டேஸ்ட். ஓகே செஃப், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பக்காவா ரெடி ஆயிருச்சு. யா, ரொம்ப அருமையா சூப்பரா செம்ம டேஸ்டியான ஒரு பாதுஷா தான் இப்ப நம்ம செஃப் நமக்காக வந்து செஞ்சு காட்டினாங்க. நான் ஆல்ரெடி 2 பீஸ் பெரிய பூந்தி எல்லாமே பார்ப்போம், பட் இருந்தாலும் நம்ம கையில செஞ்சு சாப்பிடறப்ப அதோட டேஸ்டே வந்து தனிதான். ஸோ அதை நம்ம ரொம்ப ஈஸியாக
பட் நல்லா மாசா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ சிம்பிளா நம்ம வீட்லயே எப்படி நம்ம காரப்பூந்தி பண்ண போறோம் அப்படினு இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். காரப்பூந்தி தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்த்தறலாம். கடலை மாவு 1/2 கிலோ, முந்திரி 25 கிராம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, நெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு. அருமையான ஒரு ஸ்வீட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம காரம் என்ன செஞ்சு காட்ட போறீங்க அப்படின்னு செஃப் கிட்ட கேட்டதுனால அவர் வந்து காரப்பூந்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்களையும் இப்ப நமக்காக சொல்லிட்டாரு. ஸோ அதோட ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்ட்ரீட்டா போயிடலாம் வாங்க. ஓகே செஃப், யா ஸ்டார்ட் பண்ணலாம். இது கடலை மாவு. ஓகே, கடலை மாவு நம்ம சலிச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஓகே செஃப், தென்ன அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய பவுல்ல போட்டு. ஓகே செஃப், பொதுவாவே பலகாரம் பண்றப்ப நம்ம மாவை சலிச்சுக்கணும். ஆமா, அந்த லம்ஸ் அதை கட்டி இல்லாம வரும். ஓகே, தென்ன இதுல வந்து நம்ம அப்படியே தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து அகைன் கட்டி இல்லாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், சுத்தமா கட்டி இருக்கக்கூடாது. இதுல நம்ம சால்ட் கூட ஆட் பண்ணல, நம்ம வெறும் பூந்தி ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்க, இதே மாதிரி தான். இதான் ரொம்ப முக்கியம், பதம் முக்கியம், இந்த இடம் தான் முக்கியமான இடம். கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ செஃப், காரப்பூந்தி பண்ணுறதுக்கு தேவையான மாவு வந்து நீங்கள் கலந்து வச்சிருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த பூந்தி லாடையில் எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம ஜென்ரலாக அந்த மாதிரி பூந்தி செய்கிறப்ப நிறைய பேர் வந்து ஊற்றி ஒரு தட்டு தட்டுவாங்க. தட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வால் முளைச்சி வரும். ஓ ஆமா, அதனால தான் சில பூந்திக்கு மட்டும் வால் இருக்குமா? அத வால்ல கொஞ்சம். ஆமா ஆமா. சோ நம்ம இது மேல ஊத்துறப்ப நம்ம டிஸ்டர்ப பண்ணாம ஊத்துனோம் அப்படினா அது பாட்டுக்கு அதோட ஷேப்ல எல்லாமே உருண்டையா இருக்கும் வால் இல்லாம. கரெக்ட். ஓகே ஓகே. ஆனா செஃப், இதுல வந்து நம்ம உப்பு காரம் எதுமே போடலையே. நம்ம லாஸ்டா சேப்போம். ஓ, இது நல்லா நம்ம mix பண்ணிட்டோம். ஓகே, தென் இப்போ நம்ம அத அப்படியே டம்ளர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு தென் நம்ம அப்படியே லாடில ஊத்திரலாம். சூப்பர் செஃப், இந்த டவுட்டை நான் கேட்க வந்தேன். இது ஏன் நம்ம அப்படியே எடுத்து கவுக்க கூடாது அப்படின்னு நான் கேட்க வந்தேன். அது பாருங்க அப்படியே அழகா. அதே மாதிரி இன்னொரு டம்ளர் எடுங்க. ஓகே சார், இன்னொரு டம்ளரையும் எடுத்து அப்படியே மலை சாரல் மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஜெனரலா இந்த மாதிரி ஊத்துறப்ப ஒரு தட்டு தட்டுவோம், இல்லைன்னா தோசை ஊத்துவோம். அதுலயே நான் ஊத்தவா? யா ஊத்துவோம். போதும் போதும் போதும். அப்படியே மழை பெய்யற மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்தா அந்த சத்தமும் அதே மாதிரி இருக்கு சார். இது வந்து எவ்வளோ நேரம் வேகும்? கரெக்டாக ஒரு 3-5 மினிட்ஸு, அவ்வளோதான். உங்களுக்கு பாருங்க, உருண்டை உருண்டையாக அழகாக வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும். ஓகே, அதான் நம்ம நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று ஊட்டி அடை மாதிரி ஆகிடும். ஆமாம். ஓகே, சட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஊற்றணும். கரெக்ட். ஜென்ரலாக அந்த மாதிரி காரப்பூந்தி பண்ணுறப்ப நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர், ஓகே, லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கிறோம். தென் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். பெப்பர் இல்லாமல் நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப தேவையில்லை. நம்ம பண்ணுற இந்த ரெசிபியில் எதுலையுமே பார்த்தீங்கன்னா பாதுஷாவாக இருக்கட்டும் இல்லை பூந்தியாக இருக்கட்டும் எதுலேயுமே நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. நம்ம லைட்டாக கலர் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கலர் கலராக பார்த்துருப்போம், அந்த டெக்ஸ்சரும் கிடச்சிரும். பட் அதில் வந்து ஒரு பெரிய டேஸ்ட்டு கிடையாது. நம்ம இப்படியே பண்ணலாம். எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம். ஓகே, தென் ஆல்ரெடி வந்து இந்த முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் ஆப்ஷனல் ஆச்சு? ஆப்ஷனல் தான், பட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே,
இதுக்கு தேவையான உப்பு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் இப்போ தான் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. தென் கொஞ்சமாக மிளகுத்தூள். ஓகே. லைட்டாக சேர்த்தா போதும். இந்த கருவேப்பிலையோட வாசனையும் பெப்பர் பொடியோட வாசனையும் சூப்பரா இருக்கு செஃப். அவளோட காம்போவே ரொம்ப அருமையா இருக்கு. குட், அவ்வளவுதான். அதாவது நம்ம இதுல மிளகுத்தூள் சேர்த்துருவோம். இப்ப மிளகுத்தூள் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஸ்டைல சொல்லுனா அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட், அவ்வளவுதான். எல்லாமே டேஸ்ட் தான். சோ பக்காவா ரெடி ஆயிருச்சு. நம்ம ஷோல இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய எக்கச்சக்கமான சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல. அதை நீங்க ட்ரை பண்றதோட நிறுத்திடாம மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களோட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நாங்க இன்னுமே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். சோ ஓகே செஃப், பாய் சொல்லிடலாமா? எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாம். நீங்க வரப்ப கண்டிப்பா நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே செஞ்சு கொண்டு வரீங்க. நானே வா செஃப். ஆமா, என்னமா அது? ஓகே செஃப், நேர்ல இருந்து பாத்துட்டேன்ல, கண்டிப்பா நான் செஞ்சிருவேன். கண்டிப்பா பாருங்க. ஓகே செஃப், நீங்களும் நல்லா ஸ்வீட்டா, நல்லா டேஸ்டா, நல்லா ஹாப்பியா தீபாவளி கொண்டாடுங்க. ஓகே செஃப், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து தீபாவளி விஷ் பண்ணிரலாமா? யா, கண்டிப்பா. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இதுங்களோட ஃபேவரட்டான ஷோ, தித்திக்கும் தீபாவளி.